தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர் பிரபு. டெக் பிரபு யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ நான் இந்த டிவியில் பவரை ஆன் பண்ணிக்கிறேன். பவர் எல்இடி க்ளோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் டிவியை ஆன் பண்ணிக்கிறேன். டிவி ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிவியில் டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டிஸ்பிளேவை பார்த்தீங்கன்னா தெரியும், பாதி ஸ்க்ரீனில் ஹரிசாண்டல் லைன் வருது, மீதி பாதி ஸ்க்ரீன் நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நான் ஒரு டைம் கேபிளை கனெக்ட் பண்ணி வீடியோ எப்படி வருது அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக லைன் வருது, ப்ளஸ் இந்த எடுத்துக்கிட்டு இருக்கிற வீடியோ எல்லாம் பிளர் ஆகி தெரியுது. இந்த ப்ராப்ளம் எதனால் வருது, இந்த ஹரிசாண்டல் லைன் ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த டிவியில் உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக் கவரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாடல் டிவியை நான் இதுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மூணு போர்டு இருக்குது. இதில் மூணு போர்டும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எஸ்எம்பிஎஸ் போர்டு, இது மெயின் போர்டு, இது டீகான் போர்டு. இந்த மூணு போர்டை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இதுக்கு முந்தின வீடியோவில் இந்த போர்டை பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது எல்விடிஎஸ் கேபிள். இந்த எல்விடிஎஸ் கேபிள் இந்த போர்டுக்கு வருது. இந்த போர்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா டீகான் போர்டு அப்படின்னு சொல்கிறோம். டீகான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஸ்டர் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய இந்த சிக்னல் இந்த போர்டில் ரெண்டாக பிரிஞ்சு, இங்கே ஒரு எல்விடிஎஸ் கேபிள் போகுது, இங்கே ஒரு எல்விடிஎஸ் கேபிள் போகுது. இப்போ நம்ம டிவியில் லெஃப்ட் சைடு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ நம்ம இப்போ டிவியை திருப்பும்பொழுது நமக்கு ரைட் சைடில் உள்ள இந்த எல்விடிஎஸ் கேபிளை நம்ம செக் பண்ணணும். பொதுவாக நமக்கு வீடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாவே இந்த டீகான் போர்டு இல்லை எல்விடிஎஸ் கேபிள், இங்கே ரெண்டு எல்விடிஎஸ் கேபிள் ஸ்பிளிட் ஆகி வருது, இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் இதில் தான் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, இப்போது நான் இந்த சைடில் உள்ள ஃப்ரேமு இந்த கிளாம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ தான் நம்ம இந்த எல்விடிஎஸ் கேபிளை எடுத்துட்டு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் இருந்த ஃப்ரேமு போர்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ தான் நம்ம ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ஃப்ரேமையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம இனிஷியலாக பார்க்கும்போது நம்ம டிவியில் லெஃப்ட் சைடில் ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்துருந்தது. இப்போ நம்ம டிவியை திருப்பி வச்சிட்டோம். ஸோ இப்போ நமக்கு இந்த சைடு வந்து ரைட் சைடு ஆகிடுச்சு. மேக்ஸிமம் இந்த சைடில் தான் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே, இருந்தாலும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த டீகான் போர்டுக்கு மேலே உள்ள கவரையும் ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் எல்விடிஎஸ் செக்ஷன். இந்த எல்விடிஎஸ் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு ரெண்டு சிக்னலாக எல்சிடி ஸ்க்ரீனுக்கு போகுது. எல்விடிஎஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ வோல்டேஜ் டிஃபரன்ஷியல் சிக்னல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்விடிஎஸ் கேபிளை ரிமூவ் பண்ணி இதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி போட்டு பார்க்கலாம். ரைட் சைடில் ஹரிசாண்டல் லைன் வந்ததுனால இந்த கேபிளில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ இந்த எல்விடிஎஸ் கேபிளை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். இதுக்கு மேலே பிளாக் கலரில் இருக்கிறது லாக்கு, இந்த லாக்கை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேபிள் அழகாக வெளியில் வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கனெக்டர் இருக்குது, இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த கேபிள் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, இப்போது இந்த கேபிளை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ டஸ்ட் ஆகியிருக்கு. இதனால தான் நமக்கு ஒரு சைடில் ஹரிசாண்டல் லைனாக வந்திருக்கு. இதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ஐபிஓ வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நல்லா ஃப்ளெக்சிபிளான இரேசரை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த எல்விடிஎஸ் கேபிளை ரெண்டு சைடுமே நான் இரேசர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஐபிஓ வாட்டர் இருந்தாலும் ஐபிஓ வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக க்ளீன் பண்ணணும், ஏன்னா இது எல்லாமே மைல்டான ஒயரு. இதில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ரொம்ப ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. உங்ககிட்ட சிஆர்சி இருந்ததுன்னா சிஆர்சி போட்டு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கேபிளையும் நம்ம ரெண்டு சைடும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம டிவியில் ஹரிசாண்டலாக லைன் வந்ததுக்கும் என்ன காரணம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். அதாவது இதில் உள்ள ஒவ்வொரு கனெக்ஷனுமே டிஎஃப்டிக்கு போகக்கூடியது. டிஎஃப்டி அப்படின்னா என்னென்னா தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். அந்த தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டருக்கு போகக்கூடிய கனெக்ஷன் தான் இது ஒன்று ஒன்றுமே. ஸோ இந்த லைனில் எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்கோ அந்த டிஎஃப்டி ஒர்க் ஆகாது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதனால தான் எந்தெந்த டிஎஃப்டி ஒர்க் ஆகலையோ அங்கெல்லாம் நமக்கு ஹரிசாண்டல் லைன் வந்துச்சு. இதில் சிக்னல் சரியாக அந்த இடத்துக்கு போகலை அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம டிவியில் ஹரிசாண்டல் லைன் வரும். இதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வீடியோ செக்ஷனில் உள்ள எல்விடிஎஸ் கேபிளை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து எல்விடிஎஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுற இந்த ரெண்டு இடத்தையுமே ஒரு தடவை சிஆர்சி வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா இதுலேயும் டஸ்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சிஆர்சி அப்ளை பண்ணி இதையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கீழே உள்ள போர்ட்டையும் நம்ம சிஆர்சி அப்ளை பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த லிக்விட் எவாப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த போர்ட்டில் நம்ம எல்விடிஎஸ் கேபிளை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கேபிளெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த போர்ட்டில் வச்சு இதுக்கு மேலே பிளாக் கலரில் ஒரு லாக் இருக்கும், அந்த லாக்கை கரெக்டாக லாக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்விடிஎஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி ஈவனாக இல்லை அப்படின்னா திரும்பவும் நமக்கு அந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் லாக் பண்ணிக்கிறேன். லாக் ஆகிடுச்சா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் ரெண்டு கேப் கொடுத்துருக்காங்க, இது போயிட்டு இதில் கரெக்டாக சீட் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு கார்னர்லேயும் கரெக்டாக சீட் ஆகணும். அதுக்கப்புறமா இந்த லாக்கை லாக் பண்ணிடலாம். அதே மாதிரி கீழேயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன், கரெக்டாக சீட் ஆகணும். சீட் ஆகினதுக்கப்புறம் இந்த லாக்கை போட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு எல்விடிஎஸ் கேபிளையும் நம்ம க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நம்ம கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹரிசாண்டல் லைன் ப்ராப்ளம் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ஆஸ் யூஷுவல் முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ போர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த டிவியோட ஃப்ரேமை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் லைன் முன்னே வந்தது இப்போ வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரேம் க்ளோஸ் பண்ணியாச்சு, இதில் எல்லாத்துலேயும் ஸ்க்ரூ போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பவர் கார்டு இன்செர்ட் பண்ணிக்கிறேன், ப்ளக் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் எல்இடி க்ளோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிவி ஆன் ஆகிடுச்சு, டிஸ்பிளே வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹரிசாண்டல் லைன் ப்ராப்ளம் இப்போது நம்ம டிவியில் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம டிவியில் வீடியோ ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனில் தான் நம்ம செக் பண்ணி கிளியர் பண்ணணும். இந்த சொல்யூஷன் எந்தெந்த ப்ராப்ளத்துக்கெலாம் சூட் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து டிவி ஃபுல்லாக ஒயிட் ஸ்க்ரீன் மட்டும்தான் வரும், படம் வராது. அப்புறம் டிவியில் வீடியோ வரும், கலர்லாம் அங்கங்கே திட்டு திட்டாக தெரியும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும், இல்லை டிவியில் டிஸ்பிளேவே சுத்தமாக வரல, ஆடியோ மட்டும்தான் வருது அப்படின்னாலும் இந்த மாதிரி எல்விடிஎஸ் கேபிளை செக் பண்ணி க்ளீன் பண்ணி போடலாம். அப்படி இந்த எல்விடிஎஸ் கேபிளை செக் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டதுக்கு அப்புறமும் இந்த ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னா, அடுத்து நம்ம போர்டை செக் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம டிவியில் பார்த்தீங்கன்னா வீடியோ தெளிவாக தெரியுது. இதுக்கு முன்னாடி இருந்த ஹரிசாண்டல் லைன் ப்ராப்ளம் இப்போ இல்லை, வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.